ஹலோ எவ்ரிவன், நம்ம பார்க்க போகிறது த ஸ்கூல் ஃபோர் ஸ்கேண்டல் பை ரிச்சர்ட் பிரின்ஸ்லிங் செரடன். இவரை ஆர்பி செரடன் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். செரடன் டப்ளினில் பிறந்திருக்கிறாரு. இவர் அதுக்கப்புறம் தன்னோட மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் லண்டனுக்கு போயிருக்கிறாரு. அப்புறம் லண்டன்லேயே செட்டில் ஆகிருக்கிறாரு. த ரிவல்ஸ் அப்படிங்கிற இவரோட ஃபஸ்ட் ப்ளே, ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இவரோட கேரியரில் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இவர் டியூரி லேண்ட் தியேட்டரில் டேரக்டராக ஒர்க்ஷிப் கிடச்சதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அப்படிங்கிற ஒரு பிளேயை எழுதியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரியை நாம் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட டைட்டில் எப்படி எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று லேடி டீசல், இன்னொன்று வந்து லேடி ஸ்னீர்வெல். லேடி ஸ்னீர்வெல் லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வளர்ந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான விமன். ஆனால் லேடி ஸ்னீர்வெல் லண்டன்லேயே பிறந்துக்கிறவங்க. லேடி டீசல் ஒரு கண்ட்ரி சைடில் இருக்கிறவங்க. கண்ட்ரி சைடில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லண்டனோட கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் லண்டனில் இருக்கிறவங்க, அதாவது லேடி ஸ்னீர்வெல், நிறையா ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸ்கேண்டல் அப்படின்னாலே ரூமர்ஸ், வதந்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த வதந்திகளாக ஸ்ப்ரெட் பண்ணி தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை கொண்டு போகிறதுனால இந்த ஸ்டோரி லேடி டீசலுக்கு ரொம்பவுமே வித்தியாசமானதாக இருக்குது. இதனால் லேடி டீசல் அந்த ஸ்டோரியை என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து தங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது. அதாவது ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலாகவே இருக்குது, வதந்திகளுக்கான ஒரு ஸ்கூலாக இருக்குது. யாருக்குன்னா லேடி டீசலுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நாம் டைட்டிலில் வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஸ்டோரி லண்டனில் ஒரு மெட் 1700களில் பெர்ஷுமபிளாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் தீம்ஸ் ஃபைனலாக காட்டுறேன். அப்புறம் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட் லேடி டீசல், ஆன்டகனிஸ்ட் லேடி ஸ்னீர்வெல். கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இவ்வளோ தான். லேடி டீசல் இவங்க ப்ரொட்டகனிஸ்ட். இவங்க வந்து பீட்டர் டீசலோட ஒய்ஃப். சர் பீட்டருங்கிறது சர் பீட்டர் டீசலோட ஒய்ஃப் தான் லேடி ஸ்னீர்வெல். மரியா அப்படிங்கிறவங்க சர் பீட்டருக்கு கீழே இருக்கிற ஒரு கார்டியனில், பீட்டரோட கார்டியனில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் மரியா. அந்த மரியா வந்து யாரை லவ் பண்ணுறா, யார் மேரேஜ் பண்ணுறா அப்படிங்கிறதும் இந்த ஸ்டோரியில் வரும். அதுக்கப்புறம் ஜோசப் சர்ஃபேஸ், சார்லஸ் சர்ஃபேஸ், இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அங்கிள் இருக்காங்க. அந்த அங்கிள் நேம் ஆலிவர் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் லேடி ஸ்னீர்வெல்னு ஒரு கேரக்டர். லேடி ஸ்னீர்வெல் தான் ஆன்டகனிஸ்ட் ஆஃப் த ப்ளே. அதுக்கப்புறம் ஸ்னேக் அப்படின்னு ஒரு கேரக்டர். இவங்க ஸ்னேக் வந்து ஆன்டகனிஸ்ட்டுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர், அதாவது லேடி ஸ்னீர்வெலுக்கு சப்போர்ட்டிங், லேடி ஸ்னீர்வெலோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லேடி ஸ்னீர்வெல், ஸ்னேக் இவங்க ரெண்டு பேருமே நிறைய ரூமர்ஸ் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேஜிலேருந்து நிறைய ரூமர்ஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதை பற்றி ரூமர்ஸ் பரப்புனாங்கன்னா, சார்லஸ் சர்ஃபேஸ், ஜோசப் சர்ஃபேஸ், மரியா, அப்புறம் லேடி டீசல், இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தப்பு தப்பாக ரூமர்ஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற மரியாவுக்கு என்னென்ன, மரியாவுக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. அங்கேருந்து அந்த ரூமர்ஸ்லாம் கேட்குறது அவளுக்கு வந்து பிடிக்கலை. அதனால் மரியா வந்து அங்கேருந்து எக்ஸிட் ஆகிடுறா. ஓகே, நெக்ஸ்ட்டு சீன் வந்து சார் பீட்டர் டீசல் அப்படிங்கிறவர் ஒரு கண்ட்ரி சைட்லேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அந்த பொண்ணோட நேம் என்னென்னா லேடி டீசல் அப்படிங்கிறது. லேடி டீசல் கண்ட்ரி சைடில் இருக்கிறதுனால பீட்டர் டீசல் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க கண்ட்ரி சைடில் இருக்கிறவங்க ரொம்பவும் சாஃப்டாக இருப்பாங்க, அவ்வளோவா மணி செலவு பண்ண மாட்டாங்க, லண்டனில் இருக்கிற பொண்ணுங்க மாதிரி எல்லாத்தையுமே வேஸ்ட்டாக ஆக மாட்டாங்க, அந்த மாதிரி நிறையா ஒப்பீனியன் வச்சுருக்கிறாரு. ஆனால் லேடி டீசல் லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் என்டையராகவே மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாடர்ன் கல்ச்சர் எல்லாமே பிடிச்சி போய் மாடர்ன் கல்ச்சர் மாதிரி அவங்களும் ஆக ஆரம்பிச்சுறாங்க. இவங்க இடையில பீட்டர் டீசலுக்கும் அப்புறம் லேடி டீசலுக்கும் நிறையா சண்டை வரும். ஏன்னா அந்த மணி மேட்டர் இந்த மாதிரி நிறையா இதில் சண்டை வரும். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, சார் ரோலே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சார் ரோலே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிலேருந்து சார்லஸ் அப்புறம் ஜோசப்போட அங்கிள் சார் ஆலிவர் சர்ஃபேஸ் திரும்பி வராரு அப்படின்னு சார் பீட்டர்கிட்ட ரோலே அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இதை கேட்டு சார் பீட்டருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள், 16 இயர்ஸ் கழித்து இந்தியாவிலேருந்து தன்னோட ஃப்ரெண்டு வந்து ரிட்டன் லண்டனுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே
பீட்டருக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து தனக்கு வந்து ட்ரூத்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பீட்டர் வந்து ரொம்பவுமே கவலைப்படுறாரு. பீட்டர் ரொம்பவுமே கவலைப்படுறாரு. அண்ட் ஹாய் பீட்டர், ஓகே. ஆக்ட் டூ சீன் டூ. ஜோசப் ப்ரப்போசஸ் டு மரியா. இந்த சமயத்தில் ஜோசப் வந்து மரியாவுக்கு ஒரு ப்ரப்போஸ் கொடுக்குறாரு. ஏன்னா சார் பீட்டருக்கு சார்லஸ் அவ்வளோவா பிடிக்கலை, அதனால் ஜோசப்பை மரியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஆனால் மரியா என்னவோ சார்லஸ் தான் லவ் பண்ணுறாங்க, மரியாவும் சார்லஸும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஜோசப் மரியாவை ப்ரப்போஸ் பண்ணதுனால மரியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லலை, ஓகே அப்படின்னு விட்டுடுறா. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த மேரேஜ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, ஜோசப்புக்கும் மரியாவுக்கும் அவங்க லவ்வே சக்ஸஸாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு சார் ஆலிவர் வந்து லண்டன்லேருந்து வராரு. லண்டன்லேருந்து வந்தோடனே ராலி சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து ஜோசப் நல்லவனா இல்லை சார்லஸ் நல்லவனா யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு ஒரு விட தெரியணும், அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு மார்வேஷம் போட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரோலே ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த சமயம் மோசஸ் அப்படின்னு ஒரு மணிலெண்டர் இருக்கிறாரு. மோசஸ் அப்படிங்கிற மணிலெண்டரோட ஒரு கூட ஒர்க் பண்ணுறவர் ப்ரீமியம் அப்படின்னு ஒருத்தர். சார் ஆலிவர் என்ன பிளான் போடுறாருன்னா ப்ரீமியம் மிஸ்டர் ப்ரீமியமாக மாறி வேஷம் போட்டு தானே போயினா சார்லஸோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது மிஸ்டர் ப்ரீமியம்ங்கிறது சார் ஆலிவர் தான், ஓகேவா? ஆலிவராக டிஸ்கஸ் பண்ணி போய் போகிறாங்க. அந்த சமயத்தில் சார் பீட்டர் டீசலோட வீட்டில் என்ன நடக்குதுன்னா, சார் பீட்டர் வந்து தன்னோட ஒய்ஃபான லேடி டீசல் பற்றி ரொம்பவுமே பேடான இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சார்லஸுக்கும் லேடி டீசலுக்கும் அஃபேர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தனக்குள்ளேயே ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கிறாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு அது சத்தியமாக உண்மையே கிடையாது. லேடி டீசல் நான் தெரியாதனமாக பீட்டரை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பீட்டரை ஓல்டு டேஞ்சலிங் பேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ட் த்ரீ சீன் டூ அப்புறம் வருது. இந்த சீனில் தான் சார் ஆலிவர் வந்து சார்லஸ் வீட்டுக்கு மிஸ்டர் ப்ரீமியமாக வராரு. மிஸ்டர் ப்ரீமியமாக வரும்போது சார்லஸுக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுது, அதனால் மணி லெண்டர்கிட்ட இருந்து பணம் வாங்க பார்க்குறான். ஆனால் மிஸ்டர் ப்ரீமியம் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உன்னை நம்பி எப்படி பணம் கொடுக்க முடியும், நீ வந்து ஏதாவது எனக்கு கொடு, நான் வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தோடனே சார்லஸ் தன்னோட வீட்டில் இருக்கிற பழைய போர்ட்ரைட்ஸை ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். ஓகே ஓகே, நான் அதை அதுக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ப்ரீமியமும் சொல்லிட்டாரு. மிஸ்டர் ப்ரீமியம் அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது சார்லஸ் வந்து சொல்கிறான், இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அது யாரோட ஃபோட்டோனா சார் ஆலிவரோட ஃபோட்டோ. இதை வந்து என்னோடய அங்கிள் ஃபோட்டோ, இதை வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த ஒரு ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். சார் ஆலிவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிரு, நம்மளோட ஃபோட்டோ நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறான் இந்த பையன், இவன் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆலிவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எவ்வளோ உனக்கு வந்து 800 ரூபாய் தரேன், 1000 பவுண்ட்ஸ் தரேன், நீ வந்து அந்த ஃபோட்டோவை தா அப்படின்னு கேட்குறாரு. சார்லஸ் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சார்லஸ் வந்து 800 பவுண்ட்ஸ் வாங்கிட்டு மீதி எல்லா ஃபோட்டோஸையும் கொடுத்துட்றான் சார் ஆலிவரோட ஃபோட்டோவை தவிர. அந்த 800 பவுண்ட்ஸ்லையுமே 100 பவுண்ட்ஸை தன்னோட புவர் ரிலேஷனான ஸ்டான்லி அப்படிங்கிற ஒருத்தருக்கு கொடுத்துட்றான். இதனால் சார் ஆலிவருக்கு சார்லஸ் மேலே ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா சார்லஸ் வந்து சார் ஆலிவரோட ஃபோட்டோவையுமே யார்ட்டையுமே கொடுக்கல, அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்லிக்கு ஒரு இரக்க குணத்தோட உதவி பண்ணுறான். ஈவன் அவனுக்கே நிறையா கடன் இருந்தாலும், நிறையா அவனே வறுமையில் இருந்தாலும், அவன்கிட்டே மொத்தமே 800 பவுண்ட்ஸ் தான் இருக்குது, இருந்தாலும் அவன் வந்து 100 பவுண்ட்ஸை ஸ்டான்லிக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருணை மாதிரி ஏற்படும். இந்த சீன், அதாவது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஆக்ட் ஃபோர் சீன் ஒன், இது வந்து ஆக்ஷன் சீன் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கு இப்போ ஆக்ட் ஃபோர் சீன் த்ரீ பார்க்கலாம். சீன் த்ரீல இது வந்து இந்த பிளேலேயே லாங்கஸ்ட் சீன். இந்த சீன் பார்க்கலாம். இப்போ லேடி டீசல் வந்து ஜோசப்போட ரூமுக்கு வராங்க. ஜோசப்போட ரூமுக்கு வந்து லேடி டீசல் என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம ரெண்டு பேரும் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, லேடி டீசல் ஜோசப் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரோ மிஸ்கைட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து யாருக்காவது யாராவது ஒரு பையனோட அஃபேர் வச்சுக்கணும் அப்படின்னா தான் ஒரு லண்டன் லேடியாகவும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிஸ்கைட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் லேடி டீசல் ஜோசப்போட ஒரு அஃபேர் வச்சுக்க ரெடியாக இருந்தாங்க. ஆனால் ஜோசப் என்ன நினச்சானா, ஓகே வர்றதை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி டீசலை அப்யூஸ் பண்ண நினச்சேன். லேடி டீசலை அப்யூஸ் பண்ண நினச்சதுனால லேடி டீசலோட பேசியிருந்தான். அப்போது அந்த டைமில் சர் பீட்டர் டீசல் அங்கே வராரு. இதை கேட்டதுனால லேடி டீசல் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. லேடி டீசல் ஒளிஞ்சிக்கிறது பீட்டருக்கு தெரியாது. பீட்டரும் ஜோசப்பும் பேசியிருக்கிறாங்க. என்னென்னா பீட்டர் வந்து தன்னோட ஒய்ஃபை பற்றி, லேடி டீசலை பற்றி, நான் வந்து ரொம்பவுமே என் ஒய்ஃபை விரும்புகிறேன், ஆனால் அவள் வந்து சார்லஸோட அஃபேர் வச்சுக்கிறா, இந்த மாதிரி நிறையா தன்னோட எல்லாத்தையுமே, மனசில் இருக்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஜோசப் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இதை எல்லாத்தையுமே லேடி டீசல் பின்னாடியும் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து மரியாவை லவ் பண்ணியே எப்படி இருக்குது, மரியாவுக்கும் உனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கிட்ட சார் பீட்டர் கேட்குறாரு. இதை கேட்ட லேடி டீசலுக்கு என்ன தோணுதுன்னா, ஜோசப் வந்து உண்மையிலே நம்மளை லவ் பண்ணலை, ஜோசப் வந்து டபுள் டீலரு, என்னையுமே டீஸ் பண்ண பார்க்குறான், அதே சமயம் மரியாவையும் லவ் பண்ண பார்க்குறான், அவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு லேடி டீசலுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ஹோமில் ஜோசப்பை பார்க்குறதுக்கு ஓகே ஜோசப்பை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல ஜோசப்பை பார்க்குறதுக்கு சார்லஸ் வராரு. சார்லஸ் வர்றதை கேட்டவுடனே பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், நீ வந்து சார்லஸ்ட்ட என்னோடய மனைவியோட உன்னோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் சார்லஸ் வந்து அங்கே உள்ளே என்ட்ரான உடனே ஜோசப் என்ன கேட்குறான்னா, உன்னோட ரிலேஷன்ஷிப் லேடி டீசலோட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். இது வந்து ஒரு வித்தியாசமான க்வெஸ்சனாக இருக்குது, நமக்கு வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் சார்லஸ் நினைக்கிறான், ஓ பீட்டர் டீசல் வந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பீட்டர் டீசலை அவங்க ரூமில் இருந்து எடுத்துடுறாங்க, ஐ மீன் ஒளிஞ்சிருக்க பீட்டர் டீசலை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் பீட்டர் டீசல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பார்ப்பார், உள்ள ஒரு பொண்ணு வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பார். இந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே, பீட்டர் டீசல், சார்லஸ், ஜோசப் இவங்க எல்லாருமே ஒரு டிஸ்கஸில் இருக்கும்போது லேடிஸ் நீர்வெல் வந்துடுறாங்க. லேடிஸ் நீர்வெல் அங்கே வந்திருக்க போது ஜோசப் என்ன நினைக்கிறான், லேடிஸ் நீர்வெலை வீட்டுக்கு வெளியே வச்சே அனுப்பி விட்றணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வெளியே போயிடறான். அந்த சமயத்தில் பீட்டரும் சார்லஸும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு யாரும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே எடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு லேடி டீசல் தான், பீட்டர் டீசலோட ஒய்ஃபு. அந்தோடனே லேடி டீசல் சொல்கிறாங்க, நான் ஏன் இங்கே ஒளிஞ்சேன், இதை கேட்குறதுக்காக தான் ஒளிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. இதனால் பீட்டருக்கு அவ்வளோவா ஒன்றும் சந்தேகம் எதுவுமே இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஜோசப்பை வந்து சார் ஆலிவர் ஜோசப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தன்னோட புவர் ரிலேஷனான ஸ்டான்லி அப்படின்னு, ஸ்டான்லின் ஒரு உண்மையிலே ஒரு ரிலேஷன் இருக்கிறாரு, ஸ்டான்லி மாதிரி வேஷம் போட்டு அவரை வந்து பார்க்க வராரு. அவரை பார்க்க வந்ததுக்கப்புறம் அங்கே கேட்குறாரு, எனக்கு வந்து நீ வந்து மணி தரா, மணி கொடு, நான் வந்து ரொம்பவும் புவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கிட்ட சார் ஆலிவர் வந்து கேட்குறாரு, அதாவது ஸ்டான்லியாக இருக்கிற ஆலிவர் கேட்குறாரு. ஆனால் ஜோசப் என்ன சொல்கிறான், நானே ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன், என்னோடய அங்கிள் இந்தியாவில் இருக்கிறார், அவர் வந்து ஈவன் ஒரு பவுண்டு கூட எனக்கு அனுப்புறது கிடையாது, நான் தான் என்னோட தம்பியோட கடனையும் நான் தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கதை ஓட்டுறான். அதனால் சார் ஆலிவரை பற்றி ரொம்பவும் தப்பு தப்பாக ஸ்டான்லிட்டே சொல்லிடுறான். இதனால் சார் ஆலிவருக்கு என்னென்னு தோணுதுன்னா, ஜோசப் வந்து ஒரு அன்கிரேட்ஃபுல், அதனால் ஜோசப் வந்து ஒரு
ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், அவனுக்கு வந்து நம்ம உதவி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆலிவா நினைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஆக்ட் ஃபைவ்ல சீன் டூவில் அந்த ஸ்கேண்டில் மாங்கஸ் இருக்கிறாங்களா, ஸ்கேண்டில் மாங்கஸ் மீன்ஸ் லேடிஸ் நீர்வெல், ஸ்னேக், அப்புறம் நிறையா ஸ்கேண்டில் மாங்கஸ் என்னென்னா ஸ்கேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூமர் கிளப்பி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸுக்கும் லேடி டீசலுக்கும் உள்ள தொடர்பு பீட்டருக்கு தெரிஞ்சிருச்சு. பீட்டருக்கு தெரிஞ்சதுனால பீட்டருக்கும் சார்லஸுக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையினால் பீட்டரும் சார்லஸும் சண்டை போட்டு இருக்கும்போது சார்லஸ் வந்து துப்பாக்கியில் பீட்டரை சுட்டுட்டான். பீட்டர் மேலே படாமல் அந்த குண்டு வெளியே உள்ள இன்னொரு ஒரு பொருள் மேலே பட்டு அந்த பொருள் மேலே பட்ட குண்டு பக்கத்தில் இருக்க ஃபோஸ்ட் மேன் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இல்லாத பொல்லாத வதந்தியெல்லாம் கிளப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வதந்திகள்லாம் போயிட்டு இருக்கிறம்போது என்னென்னா, லேடிஸ் நீர்வெல்லோட பிளாட் நமக்கு தெரியுது. லேடிஸ் நீர்வெல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. யார்னா சார்லஸ் எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. லேடிஸ் டீசலுக்கு ஒரு லெட்ரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி லேடி டீசலுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டரை எப்படியாவது மரியா கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா லேடிஸ் நீர்வெல் வந்து சார்லஸை விரும்புகிறாங்க. ஓகே, சார்லஸை விரும்புறதுனால மரியா வந்து குறுக்கு இருக்கா, அதனால் மரியா வந்து வேறு ரூட்டில் போக வச்சுட்டோன்னா சார்லஸ் நமக்கு கிடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி டீசல் சாரி லேடிஸ் நீர்வெல் நினைக்கிறாங்க. இது வந்து அவ்வளோவா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து லெட்டர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது சார் ஆலிவர் அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிறாரு, ரெண்டு நெஃப்யூவை பற்றி சொல்கிறாரு. ரெண்டு பேருமே சார் ஆலிவரை வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் சார் ஆலிவருக்கு சார்லஸோட கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுது. இவன் அவன் பூவராக இருந்தாலும் ஸ்டான்லிக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தான். ஆனால் ஜோசப்போட கேரக்டர் ரொம்பவே ஒரு மிஸ்அக்ரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சார் பீட்டர் வந்து சார்லஸை பற்றி ஆலிவர்கிட்ட கேட்குறாரு. ஆலிவர் வந்து சார்லஸை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சார்லஸ் வந்து ஒரு நல்ல பையன், அவனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மரியாதை மேரேஜ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் ஆலிவருக்கும் சொன்னபடி சார்லஸுக்கும் டீசலுக்கும் லேடி டீசலுக்கும் என்ன தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீட்டருக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்குது. அதுக்கப்புறம் மரியா வந்து இல்லை, நான் வந்து சார்லஸை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன், ஏன்னா வந்து லேடி டீசலுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கிறான், அது வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் ஸ்னேக் வரான். ஸ்னேக் வந்து அந்த லெட்டரை வந்து சார்லஸ் எழுதினதில்லை, அந்த லெட்டர் வந்து லேடிஸ் நீர்வெல் தான் எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படிங்குன்னு உண்மையை போட்டு உடைக்கிறான். இதனால் லேடிஸ் நீர்வெல், ஜோசப் இவங்க ரெண்டு பேருமே நைஸாக அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரியா, சார்லஸ் இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் நடக்குது. ஸ்டோரியும் ஹாப்பியாக முடியுது. இந்த ஸ்டோரியில் இருக்கிற தீம்ஸ் என்னென்னா, லவ் விசஸ் ஹேட். உண்மையிலே சார்லஸுக்கும் மரியாவுக்கும் இடையில் இருந்த லவ், அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் நீர்வெல் வந்து மரியாவையும் மரியாவை எப்படி ஹேட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா ரூமர்ஸ் பரப்பி விட்றாங்க. அப்புறம் ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்டி, உண்மையிலே நம்புறது நேர்மையாக நம்புறது அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் தீம் இந்த இதில். அப்புறம் ஃபர்கியூனஸ் மன்னிப்பு, அப்புறம் ட்ரெஷரி பெட்ரையல், இதெல்லாமே இந்த ஸ்டோரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் தீம்ஸ். அப்புறம் கோட்ஸ் சில கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இன் திஸ் ஸ்டோரி. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்டோரி டீட்டெயிலாக புரியும். கோட்ஸ் நீங்களே ரீட் பண்ணுங்கள். ஓகேவா, இன்டீட் அண்ட் ஆஃப்டர் ஹேவிங் மேரீட் யூ I shall never pretend to taste again. It was told by Lady Teasel to Sir Peter Teasel. Okay. Second வந்து Sir Peter Teasel சொல்லியிருக்கிறாரு. Third வந்து என்னென்னா, or play the fools at large on life great stage. இந்த ஸ்டோரியை பற்றி Sir Peter Teasel சொல்கிறாரு. கடைசியில் லேடி டீசலோட கோட்டு ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அன்யூஷுவல் வேர்ட்ஸ் நிறையா இந்த ஸ்டோரியில் இருக்குது, அதுக்கான ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.